ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒயிட் பம்ப்கின் எடுத்துருக்கேன். நீங்கள் நீர் காய்கறிகளில் ஒயிட் பம்ப்கின், எல்லோ பம்ப்கின் அப்படின்லாம் சுரைக்காய், வெள்ளரிக்காய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ காய் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டுமே தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடமாக எக்ஸ்ட்ரா நிறைய சேர்த்துறீங்க அப்படின்னா தண்ணியை கொட்டுற மாதிரி ஆகிடும், அப்புறம் அதில் இருக்கிற எல்லா சத்தமே வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் வந்து நீரோடு சேர்த்து கரெக்டாக வெந்துருச்சு. இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா பெஸ்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு சேர்த்துட்டு கூடவே ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு வரமிளகாவோ கிள்ளி சேர்த்துக்கிறேன். காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கருகப்பிலை, மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வேக வச்சிருந்த காயை சேர்த்துட்டு மோர் நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடித்த மோர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் திரி திரியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சுற்றி நுர வர அளவுக்கு மட்டுமே ஒரு கொதி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்.